Oh, I can hear that sound again. This is more. Padhila, oru therinna da na trouser portu gittu mele eri prasangam mani ittu kirar. Inno oru therinna paathi na, avar unmayile avar nidhanama dance arara illa vera dadu madhu pona bothaiyila dance adi ittu kirar ani kandu pidi kirade sarama marke. Priyamanavargale. ப்ளீஸ், இது போன்ற மரியாதை குறைவான கிறிஸ்தவத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய செயல்களை தயவு செய்து செய்யாதிருங்கள். இது கிறிஸ்தவமே அல்ல. இதை பார்க்கக்கூடிய மாற்று சமயத்தார் கிறிஸ்தவத்தை தவறாக எண்ணக்கூடிய நிலைமையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா, நாம் எந்த நாட்டில் இருக்கிறோம்? இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடைக்கும் நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இங்கு இருக்கக்கூடிய மதங்கள் சமயங்கள் எல்லாவற்றிலுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக, அதாவது உடல் மொழியின் மூலமாக வரக்கூடிய மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஜனங்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் எப்படி நடந்துக்கணும்? ஒரு இந்து நண்பர் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு என்னிடத்துல வாட்ஸ்அப்பில் இப்படியே ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். என்ன ஆச்சு பிரதர் உங்கள் ஆட்களுக்கு அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. என்ன இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி அதுக்குள்ளே 1000 அர்த்தத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு ஆடுறீங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வேதத்தின் பிரகாரம் சரியாக தவறான்னு நான் பேச வரலை, அது வேறு ஒரு சப்ஜெக்ட். சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டீங்க, ஆனால் ஒரு மரியாதை வேண்டாமா? அந்த டான்ஸை பார்க்கும் பொழுது அங்கு நகைச்சுவை வரலை. நகைச்சுவை என்பது வேறுங்க. நகைச்சுவை என்பது ஒரு மனிதனை உற்சாகத்திலும் சந்தோஷத்திலும் நடக்க வைக்கிறது என்பது வேறு. அதை பார்க்கும் பொழுது என்ன வருகிறது தெரியுங்களா? கேலி கூத்தாக நினைக்க வருகிறது. என்னடா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, அது அதை பார்க்கும் பொழுது அருவறுக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சபையில் தான் இது நடந்திருக்கு. நீங்கள் ஏன் இதை கண்டிக்கிறது இல்லையான்னு நான் கேட்குறேன். ஒரு மரியாதையோடு நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை தான், நாம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடலாமா, டான்ஸ் ஆடலாமா, டான்ஸ் ஆடக்கூடாதான்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு பவுலுடைய இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் மாம்சம் சாப்பிடுவது என்னுடைய சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் அதை சாப்பிடாமல் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு நீங்கள் மேடை ஏறுவது உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம், அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், உங்கள் விசுவாசமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இருப்பது எந்த நாட்டில்? இந்தியாவில். இங்கிருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். இது அநேக மாற்று மத சமயத்தார்களுக்கு இது ஒரு இடரலாகத்தான் இருக்கும். அவங்க இங்கே தெய்வீக பக்தியை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இயற்கையாகவே அவர்கள் உடல் மொழியின் மூலமாக தேவனை ஏதாவது ஒரு வகையில் மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறன்னா நம்ம எந்த அளவுக்கு அவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் நடக்கணுங்கிற ஒரு காமன் சென்ஸ் நமக்கு வேண்டாமான்னு நான் கேட்குறேன். ஒரு முறை எங்களுடைய வீட்டில் நான் கீழே தரையில் உட்காந்து வேதத்தை வைத்து படித்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் வேற்று சமயத்தார். அவர் உள்ளே வந்த உடனே, என்ன பிரதர் பைபிளை கீழே வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தரையில் வச்சுருக்கிறீங்க பைபிளை அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் நான் எடுத்து மேலே வச்சுட்டேன். இது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. நம் நிறைய வீடுகளிலே நாம் கீழே உட்காந்து தரையில் பைபிளை வைத்து படிப்பது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவருடைய பார்வையில் என்னென்னா இது ஒரு புனிதமான ஒரு புத்தகத்தை போல் அவர் பார்க்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, என்னடா இவன் மரியாதை குறையோடு இதை இப்படி தரையில் வைத்து படித்து கொண்டிருக்கிறானேன்னு சொல்லும் பொழுது இப்போ அவருக்கு சொல்லி எதையும் நம்ம புரிய வைக்க முடியாது. இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அங்கே போய் நான் அறிவு, நான் வந்து புத்தி பெருத்தவன், அதாவது பைபிள் இப்படி வச்சு படித்தாலும் பரவாயில்லைங்க, ஐயையோ நீங்கள் என்ன இவ்வளவு தூரம் நீங்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறீங்கன்னு அவர்களை போய் நான் புத்தி சொல்லி நடத்துவதை விட
தற்சமயம் அவர்களுக்கு இடரல் உண்டாக்காத செயலை செய்யவே நான் நாடுகிறேன். என்ன செய்கிறேன்? ஓ ஓகேங்க பிரதர், நான் எடுத்து மேலே வச்சிடறேன். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதே போல நீங்கள் ட்ரௌசர் அரைக்கால் சட்டையை போட்டுக்கிட்டு மேடையில் போய் பேசுவது மற்ற எல்லா ஜனங்களுக்கும் இடரலைத்தான் அது உண்டாக்கும். பிரியமானவர்களே, சாதாரண ஒரு ஸ்கூல்ல கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்னு நான் கிளாஸ் எடுக்க வரல. ஒரு தகுதியான வஸ்திரத்தை நாம உடுத்தக்கூடாது. நீங்கள் ஃபாரின்ல ஒரு வேளை நிறைய பேருக்கு இது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம், லெட் இட் பி. ஆனால் நீங்களும் நானும் இருக்கிறது எங்கே இருக்கிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம். இது அனைவருக்கும் இடரலை உண்டு பண்ணுங்கிறது தெரிய வேண்டாமா? சில வேளைகளில் பைபிளுக்கு பதிலாக நம்ம செல்ஃபோன் சில இடங்களில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் சென்னை, கல்கத்தா, மும்பை, டெல்லி போன்ற பட்டணங்களில் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து சர்ச்சில் உட்காந்து அப்படியே அந்த டேப்பில் செல்லில் ஒரு பைபிளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய இடரல் உண்டாக்காது. ஆனால் அதே சமயத்தில் கிராமத்தில் போகிறீங்கன்னு வைங்க, ஒரு பையன் வந்து நான் பைபிளை தான் வச்சுருக்கிறேன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருக்கும். இவன் என்னடா சர்ச்சுக்குள்ளே வந்து ஏதோ கேம் விளாட்றான் போல் இருக்கு, செல்ஃபோனை தட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் போல் இருக்கு. ஏன்னா அவங்க அதை அப்படி தான் நினப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? எனக்கு அறிவு இருக்கிறது, நான் வந்து நான் கரெக்டாக தாங்க இருக்கிறேன், நான் வந்து பைபிளை தானே பார்க்குறேன், அவங்க தப்பாக நினச்சா நினச்சிட்டு போட்டும். இல்லை, அங்கே தான் நீங்கள் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்படி நினைக்கிறவங்க மத்தியில் அப்படி தூக்கி போட்டுட்டு வேதாகமம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு அப்படியேவும் கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு வேஷம் போட்டு அப்படியேவும் அநாகரிகமாக குதிப்பது, தவுவது, மரியாதையோடு ஒரு ஒரு நடன எளிமையை காண்பிப்பது வேறு, மரியாதையோடு நடந்து செல்வது என்பது பார்க்கும்போதே நமக்கு அது தெரியும். ஆனால் குடிச்சிட்டு ஆடுறாங்களா அவங்க, என்னடா இதுன்னு கேலி சித்திரம் போல செய்வது என்பது வேறு. அதே மாதிரி பிரசங்கம் பண்ணும் பொழுது மிகவும் சாதாரணமாய் வீடுகளிலே போடக்கூடிய ஒரு உடலை போட்டு ஒரு உடையை போட்டுக்கொண்டு அங்கே வந்து பிரசங்கிப்பது என்பது எந்த விதத்தில் ஒத்துக்கொள்ளப்படும் நான் கேட்குறேன். சரி, அங்கே இருக்கக்கூடிய உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவர் ட்ரௌசரை போட்டு வந்து பிரசங்கிக்கிறார்ல, நீங்கள் ஏன் நைட்டியோட வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அந்த சபையில் நைட்டியோட வந்தால் யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்களா? ஏங்க, அவர் வந்து வீட்டில் நான் சாதாரணமாக உடுத்தக்கூடிய ஒரு உடையோடு வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது நீங்கள் மட்டும் ஏங்க பேண்ட் செட்டோட போயிட்டுருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நைட்டிலாம் போட்டுட்டு லுங்கி கட்டிட்டு அப்படி போய் அப்படி எல்லாம் உட்காந்துருக்கலாம்ல, நீங்கள் மட்டும் ஏன் பேண்ட் செட்டோட நிற்கிறீங்க? அந்த சபையாரை பார்த்தா நான் கேட்க தான் போகிறேன் இந்த கேள்வியை. பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் சிலவற்றை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான், சில ஒழுக்க விதிகளை நீங்கள் கடைபிடிச்சு தான் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்கணும். நம்ம அவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு தான் இங்கே இருக்கிறோமே ஒழிய நம்ம சொந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கல்ல. எச்சரிக்கை பிரியமானவர்களே, ப்ளீஸ் இந்த கிறிஸ்தவத்தை வாழ விடுங்க. இந்த கிறிஸ்தவத்தை மேலும் மேலும் கேவலமாய் மாற்றி விடாதீர்கள். இந்த கிறிஸ்தவத்தை கேலிக்குறி ஆக்காதீங்க. இதையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது யாரு? இந்த மேடையில் போய் பாட்டு பாடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு புகையை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி தங்களுடைய உடல் மொழிகள் இவைகள் எல்லாவற்றிலுமே அந்த மேலை நாட்டு பாடர்களை பின்பற்றி கொண்டு இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரௌசர் போட்டு வந்து நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய மிக அவலமான கேவலமான ஒரு நிலைமை வந்திருக்கிறது. எச்சரிக்கையோட நாம் இருப்போம். இப்ப நான் இதை எடுத்து சொல்லுகிறதுனால, ஐயோ இதை நீங்க சொன்னதுனாலதான் கிறிஸ்தவர்களுடைய மானம் பறிபோய் விட்டது என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்காக நான் பரிதபிக்கக்கூடியவனா இருக்கிறேன், வேதனைப்படக்கூடியவனா இருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த சமயத்தாரும் சரி, இது போன்ற ஆக்டிவிட்டிஸ், இது போன்ற செயல்களை உண்மை கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டாங்க. அவர்கள் மரியாதையோடு இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல எந்த உடை உடுத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் தான் சரியான கிறிஸ்தவர்கள், வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இதை தவிர்த்து இதை வித்தியாசமாய் செயல்படக்கூடியவங்க உண்மையான கிறிஸ்தவர்களே அல்ல. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இடறி போய்விட வேண்டாம் பிரியமானவர்களே, அல்லது அவர்களை தயவு செய்து பின்பற்றியும் விடாதீர்கள். வாலிப பிள்ளைகளே, டோன்ட் ஃபாலோ தேம். இது மிகப்பெரிய தவறிலே போய் முடிந்துவிடும். எச்சரிக்கை, இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்காக நான் இந்த இடத்துல வெளியிட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அமேன். காட் பிளஸ் யூ.